தேவ சித்தப்படியான ஜபம். நீங்க யோவான் 11:42 வாசிங்க பாக்க, நீர் எப்பொழுதும் எனக்கு செவிடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். ஆண்டவர் எப்பவுமே நமக்கு செவி கொடுக்கணும்னா நமது ஜபங்கள் எல்லாம் தேவ சித்தப்படியான ஜபமா இருக்கணும். நமது ஜபம் எல்லாம் தேவனுக்கு சித்தமானது தானா? இதுக்கு பதில் கிடைத்தால் அவர் நாம மகிமைப்படுமா என்று ஆக யோசித்து நிதானித்து தேவ சுத்தம் அறிந்து ஜபிக்கிற அந்த ஜபத்துக்கு ஆண்ட உடனே பதில் கொடுப்பா. நீங்கள் 1 யோவான் 5:14-15 கொஞ்சம் வாசிங்க. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் எதையாயிலும் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதையாகிலும் அவர் சித்தப்படி கேட்டால், தேவ சித்தப்படி கேட்கணும். அதுக்கு தேவ சித்தம் அறியணுமே. தேவ சித்தத்தை எப்படி அறியறது? முதல் கர்த்தருடைய வார்த்தையினால் தேவ சித்தம் அறியலாம், தரிசனங்களினால் அறியலாம், தீர்க்க தரிசனங்களினால் அறிந்து கொள்ளலாம், சூழ்நிலைகள் மூலம் தேவ சித்தம் அறியலாம். இப்ப நம்ம கேட்கிற இந்த காரியங்கள் வந்து வேத வசனத்தின் வெளிச்சத்துல வேத வசனத்தின்படி சரியானதுதானா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். வேத வசனம் சரின்னு சொன்னா ஊக்கமா கருத்தா அது நிறைவேறுகிற வரை விடாம ஜபம் பண்ணணும். சில நேரத்தில் சூழ்நிலை மூலம் அப்பா பேசுவார். இந்த கையுமையுமா இப்படிப்பட்ட விபச்சாரஸ்தரியை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 8 அதிகாரத்துல எல்லாம் சொல்றாங்க. மோசே பிரமாணப்படி சொல்லுகிறது, இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர், ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இயேசுவோ தரையில குனிந்து எழுதி மௌனமாயிருந்தார். பிறகத்தான் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவன் மேல் கல்லறி கடவன் அப்படின்னார். ஏன் சார் இவ்வளவு நேரம் அதை முதல்ல சொல்லிக்கலாமல்ல? ஏன் அவ்வளவு நேரம் காத்திருந்தாருன்னா, பிதாவினுடைய வார்த்தை கேட்கும்படி. ஆமே, பிதாவே இப்படி எல்லாம் கேட்கிறாங்க, நான் என்ன சொல்லட்டும் என்று பிதாவின் வார்த்தை வருவதற்காக, அவர் சித்தம் இங்கே வெளிப்படுவதற்காக அவர் மௌனமாயிருந்தார். வார்த்தை வந்த உடனே அவர் சொன்ன வார்த்தையை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். அந்த ஒரே வார்த்தை தான் வந்த அத்தனை கூட்டம் சதறி போயிட்டானுங்க, ஒரு ஆளும் நிக்கல. அப்ப ஆண்டவருடைய சித்தப்படி நம்ம கேட்டா ஜபம் பண்ணா இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா, எல்லாம் சதறி போயிரும். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற கூட்டம், உங்களுக்கு விரோதமா எழுந்த ஆயுதம் ஒரே ஒரு வார்த்தையில இல்லாமல் போயிரும். அல்லேலூயா.